நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஸ்ட்ரேல் மீது இனப்படுகொலை வழக்கு பதிவு செய்த தென்னாப்பிரிக்கா. ஸ்ட்ரேல் காசா பிரதேசத்தின் மீது சரமாரியான தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் ஸ்ட்ரேல் மீது இனப்படுகொலை வழக்கினை தென்னாப்பிரிக்கா பதிவு செய்துள்ளது. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக காசாவில் ஸ்ட்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 21,500 மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தென்னாப்பிரிக்கா சர்வதேச நீதிமன்றத்தில் இனப்படுகொலை செய்ததாக ஸ்டேல் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. ரஷ்யாவை கண்டிக்குமாறு மேற்குலக நாடுகளிடம் உக்ரைன் கோரிக்கை. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சமீபத்திய பாரிய வான்வழி தாக்குதலுக்கு பதிலளிக்குமாறு சர்வதேச சமூகத்துக்கு உக்ரைனிய ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்யா தனது ஆயுத கிடங்கில் ஏறக்குறைய அனைத்து வகையான ஆயுதங்களையும் பயன்படுத்தியுள்ளது என்றும் உக்ரைனிய ஜனாதிபதி சமூக ஊடகங்களில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் ரஷ்யா சுமார் 110 ஏவுகணைகளை ஏவியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசரமாக கூட்டப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான கவுன்சில் உறுப்பினர்கள் அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உட்பட அனைவரும் தாக்குதல்களை கண்டித்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக 2023 உக்ரைன் மக்களுக்கு எதிரான பேரழிவுகரமான வன்முறையுடன் முடிவடைகிறது என்று ஐநாவின் உதவி பொதுச் செயலாளர் கலித் கியாரி தாக்குதல் குறித்து கவுன்சிலுக்கு விளக்கிய பின்னர் கூறியுள்ளார். ரஷ்யாவின் கொடூர தாக்குதல் உக்ரைனில் ஆயுதங்களை குவிக்கும் மேற்குலக நாடுகள். உக்ரைன் மீது ரஷ்யா முதன்முறையாக பாரிய வான் தாக்குதல்களை ஒரே நாளில் மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் அதிகளவிலான பொதுமக்கள் கொல்லப்பட்டதுடன் பாதிப்பும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பிறகு பிரித்தானியா சுமார் 200 வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு அனுப்பும் என்று அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். புட்டினின் கொலைக்கார வான்வழி தாக்குதல்களை அடுத்து உக்ரைனின் வான் பாதுகாப்பை அதிகரிக்க வேகமாக நகர்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பிரான்ஸ், ஜெர்மன் உட்பட பல நாடுகள் கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனியும் தாமதிக்காமல் காங்கிரசர் முன்வர வேண்டும், ஜோ பைடன் கோரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் காங்கிரஸை முடுக்கிவிட வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு உதவிகளை அனுப்புவதில் பிளவுகளை முறியடிக்க வேண்டும் என்றும் காங்கிரசிடம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாரிய ரஷ்ய விமான தாக்குதல் மேற்கத்திய சார்பு நாட்டை அழிக்க கிரெம்ளின் முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டில் காங்கிரஸ் அவசர நடவடிக்கை எடுக்காவிட்டால் உக்ரைன் தனது மக்களை பாதுகாக்க தேவையான ஆயுதங்கள் மற்றும் முக்கிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை நாங்கள் தொடர்ந்து அனுப்ப முடியாது. இனியும் தாமதிக்காமல் காங்கிரசர் முன்வர வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய சொத்துக்களை கைப்பற்ற வேண்டாம், மேற்குலக நாடுகளுக்கு கிரெம்ளின் எச்சரிக்கை. கிரெம்ளின் மேற்கு நாடுகளை எச்சரித்துள்ளது. G7 நாடுகளின் தலைவர்களின் கூட்டம் அடுத்த வருடம் பிப்ரவரியில் நடைபெறவுள்ளது. இதன்போது உறைந்த ரஷ்ய சொத்துக்களை பறிமுதல் செய்ய உதவும் ஒரு புதிய சட்ட கோட்பாட்டை விவாதிக்க உள்ளனர். இது தொடர்பில் கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறுகையில், மேற்கத்திய நாடுகளின் அத்தகைய நடவடிக்கை திருட்டு, சர்வதேச சட்டத்தை மீறுவது மற்றும் இருப்பு நாணயங்கள், உலக நிதி அமைப்பு மற்றும் உலக பொருளாதாரத்தை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய பிரதமரின் ஒப்புதல் மதிப்பீடு ஏற்பட்ட கடும் பின்னடைவு. பிரித்தானிய பிரதமர் சுனக்கின் ஒப்புதல் மதிப்பீடு தனது சொந்த கன்சர்வேடிவ் கட்சியின் உறுப்பினர்களிடையே 2023 மிகவும் குறைவான மதிப்பீட்டில் முடிவடைந்தது. சுனக்கின் மதிப்பீடு ஒரு மாதத்துக்கு முன்பு -25.4 இருந்து டிசம்பரில் -26.5 குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் அவர் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுனக்கின் மதிப்பெண்கள் பெருமளவில் ஏற்ற இறக்கத்துடன் உள்ளது. 2025 ஜனவரி இறுதிக்குள் பொது தேர்தலுக்கு முன்னதாக ஆளும் டோரிகளின் அமைதியின்மையின் அடையாளமாக இது காணப்படுகிறது. சேர்பிய தலைநகரில் வீதியில் இறங்கி மாணவர்கள் போராட்டம்.
பொது வருட விடுமுறையின் போது சேர்பியாவின் தலைநகரில் உள்ள ஒரு முக்கிய வீதியிடையே நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் குழு ஒன்று 24 மணி நேரமாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சமீபத்திய தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்ததைத் தொடர்ந்து பிரச்சினைக்குரிய பால்கன் நாட்டில் எதிர்ப்புகள் தொடர்ந்தன. மாணவர்கள் சிறிய கூடாரங்களை பெல்கிரேட்டில் உள்ள அரசாங்க தலைமையகத்துக்கு அருகில் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். லண்டனில் வானிலை எச்சரிக்கை, யூரோஸ்டால் ரயில்கள் ரத்து. சுரங்கப்பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் லண்டன் செயின்ட் பார்க்கர்ஸ் இன்டர்நேஷனலுக்கான யூரோஸ்டார் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 14 சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. யூரோஸ்டார் ரயில்கள் மீண்டும் இயக்கப்படுவதை உறுதி செய்ய கடினமாக உழைத்து வருவதாகவும், ஆனால் கடுமையான தாமதங்கள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.